எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சண்டே வ்ளாக் வீடியோ. அந்த ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் கவர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூட நினச்சிட்ருக்கேன். ஸோ வந்துட்டு அந்த வீடியோவும் நான் இதில் வந்துட்டு கவர் பண்ணுறேன், பிரியாணி செய்கிற வீடியோவும் நான் இதில் கவர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அடுத்து என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன் மார்னிங். ஸோ சீரம் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ ஓகே, அப்படியே ஷூட் எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதான் ரெண்டு கையிலையுமே வந்துட்டு நம்ம சீரம் 2 drops மட்டும் நான் விட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஹேர் ஃபுல்லாகவே வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கணும், ஸ்கால்பில் படக்கூடாது, ஸ்ப்ளிட்டன்ஸில் நல்லாவே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கணும். ரொம்ப நல்ல சீரம் இது, எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வேறு நான் வீடியோ போட்டிருக்கேன், நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நல்லாவே அப்ளை பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு நான் நெக்ஸ்ட் ஒர்க் பார்க்குறேன். நெக்ஸ்ட் ஒர்க்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கீழே வந்து அம்மா காய்கறி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து வைக்க சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நானும் என் சிஸ்டரும் சேர்ந்து தான் வந்துட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருந்தோம். ஸோ அதை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம கொண்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காண்டி நாங்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருந்தோம். ஸோ எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. மாம்பழம் கூட கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட் நான் எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து புதினா, கொத்தமல்லி, புதினா வந்துட்டு நான் அதை பிச்சு நான் ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டுட்டேன். ஏன்னா பாக்ஸ்குள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வாடவும் செய்யாது, நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நீங்கள் நம்ம சமைக்கும் போது எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி நம்ம எடுத்து சமைச்சிக்கலாம், அந்த மாதிரி நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து கொத்தமல்லி வந்துட்டு பாப்பா தான் வந்து கட் பண்ணால், லாஸ்ட்டில் மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு மிச்சது எல்லாமே நாங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டுருவோம். இந்த இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். நம்ம அப்படியே குக் பண்ணும் போது எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிட்டு நம்ம அப்படியே போட்டுடலாம். ஸோ அந்த டைமில் உட்காந்து நம்ம கட் பண்ணணும் அப்படின்றதுக்கு வேணாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸஸில் தான் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து போட்டு வச்சுருந்தோம். மிளகா முதற்கொண்டு நாங்கள் பாக்ஸில் தான் போடுவோம். பிஃபோர் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஆஃப்டர் வந்துட்டு நான் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி நீட்டாக எல்லாத்தையுமே கவரில் போட்டு பாக்ஸ்லாம் பாக்ஸில் போட்டுட்டு நீட்டாக வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க என்னென்னா, நான் தான் இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறேன். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன், பிக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான பிரியாணி, டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிரியாணிக்கு தேவையான தக்காளி வெங்காயம்லாம் நான் தான் கட் பண்ணேன். தக்காளி வந்துட்டு நான் 3 எடுத்துக்கிட்டேன், பெரிய வெங்காயம் வந்து 2 எடுத்துக்கிட்டேன். ஸோ நீல நீளமாகவும் விட்டேன்னா நாங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் மிளகா, புதினா, கொத்தமல்லி, அப்புறம் இஞ்சி பூண்டு. ஸோ இது மட்டும்தான் நான் வந்து கட் பண்ணேன். நான் செய்ய போது சிக்கன் பிரியாணி, ஆல்ரெடி சிக்கன்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பாக்ஸில் கட் எடுத்து வச்சுருந்தோம்ல புதினா, அதை நான் அப்படியே லைட்டாக எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நான் அப்படியே வச்சுட்டேன். அடுத்தது கொத்தமல்லி பாக்ஸ்லேருந்து கொத்தமல்லி எடுத்துகிட்டு மிளகா வந்துட்டு ஒரு 2 மிளகா போட்டேன். நம்ம 3 மிளகா போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஒரு காரமாகிடும். ஸோ வந்து நான் 2 மிளகா தான் போட்டேன். நெக்ஸ்ட் வந்து கொத்தமல்லி, நம்ம கை அளவுக்கு வந்து கொத்தமல்லி எடுத்து போட்டுக்கணும். புதினாவும் அதே மாதிரி தான், நம்ம கை ஃபுல்லாக வந்துட்டு எடுத்து போட்டால் தான் நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இப்போ நம்ம பிரியாணி செய்கிறது எப்படி அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் வந்து நான் ஒரு கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ரீஃபைண்ட் ஆயில் தான் ஃபஸ்ட்டு ஊற்றினேன், ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிக்கிட்டேன். நல்லா அது சூடானதும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிட்டேன். நெய் வந்து நான் 1 ஸ்பூன் அளவு தான் ஊற்றினேன். லாஸ்ட்டில் நம்ம ஊற்றிக்கலாம் அப்படின்றதுக்கு வேண்டி நான் 1 ஸ்பூன் அளவு தான் ஊற்றினேன். இப்போ வந்து பட்டை கிராம்பு பிரியாணி இலை, இந்த மூணுமே வந்துட்டு எண்ணெயில் போட்டுட்டு கொஞ்சம் பொரியிற வரைக்கும் நான் வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து கறி மசாலா பொடி, அது வந்து ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் இருக்குல்ல 2, அதை வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம்.
ஏன்னா அது வந்து லைட் ப்ரௌன் கலரில் நமக்கு நல்லா வரணும். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு தக்காளி. நான் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தால அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். முந்தினா நான் வந்துட்டு பிரியாணி செய்வேன், எனக்கு குக்கரில் வைப்பேன், ரொம்ப வந்து அப்படி குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஆனால் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது வந்துட்டு நம்மளுக்கு நல்லா உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து புதினா. புதினா எதையுமே நம்ம அரைக்க வேண்டாம், நம்ம அப்படியே வந்து சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். அடுத்தது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும் போது தான் அந்த பிரியாணியோட ஸ்மெல்லே வர மாதிரி இருக்கும். ரெண்டு மிளகாய் இருந்துச்சு கட் பண்ணி வச்சுருந்தது அதையும் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கொத்தமல்லி. கொத்தமல்லி நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் மட்டும் இப்போ சேர்த்துக்கிட்டேன், கடைசியாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படின்றதுக்காண்டி நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நான் சிக்கன் எடுத்து அவ்வளோத்தையும் நான் போட்டுக்கிறேன். நான் சிக்கன் வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கிட்டோம். நம்ம எவ்வளோ சிக்கன் எடுத்துக்கிறோம், ரைஸ் எடுத்துக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் நம்ம குவான்டிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் வந்துட்டு நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பிரியாணி அரிசி. நாங்கள் சீரக சம்பா அரிசி எடுத்திருந்தோம், அது வந்துட்டு ஒரு 1/4 கப்படியில் வந்துட்டு ஒன்று ஃபுல்லாகவே எடுத்திருந்தோம். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் லெமன் வந்துட்டு ஒரு 1/2 லெமன் மட்டும் நாங்கள் பிழிஞ்சு விட்டுக்கிட்டோம். லெமன் ஊற்றும் போதும் தயிர் ஊற்றும் போதும் நல்ல ஒரு ஃப்ளேவரில் இருக்கும். தயிர் வந்துட்டு ஒரு 1 ஸ்பூன் மட்டும் நான் ஊற்றிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பிரியாணி பொடிக்கு வந்து நான் சக்தி பிரியாணி பொடி தான் யூஸ் பண்ணுவோமோ, ஸோ அதை வந்து நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். அது வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். இல்லை இன்னும் கொஞ்சம் உப்பு வேணும் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள் ஈஸியான பிரியாணி வந்துட்டு முடிஞ்சிருச்சு. தண்ணி மட்டும் எவ்வளோ ஊற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 1/4 கப்படி ஃபுல்லாகவே ஊற்றிட்டோம். அப்போ 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். ரைஸ் குழையாமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான ரீசன் வந்துட்டு நம்ம நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. கிளாஸில் வந்துட்டு நெய் ஊற்றிட்டு நான் கொத்தமல்லி சேர்த்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன். அவ்வளோதான், சூப்பராக எம்மியான பிரியாணி வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக வந்து மெயிலாப்பில் நான் வந்து எடுத்து மட்டும் விட்டுட்டே இருந்தேன். நான் நினச்ச மாதிரி நல்லா வந்துட்டு உதிரி உதிரியாக வந்துருந்துச்சு. இப்போ வந்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி லன்ச் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, அப்புறம் வந்துட்டு சிக்கன் குழம்பு, சிக்கன் 65, ரைத்தா, இந்த 4 பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக இந்த பிரியாணி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பிரியாணி ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. சாப்பிட்டோம். பிரியாணி உங்களே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஈவினிங் டைமில் நாங்கள் மொட்டை மாடி போயிட்டு கொஞ்சம் வாக்கிங்லாம் அந்த மாதிரி போனோம், கொஞ்சம் போரிங்காக தான் இருந்துச்சு. ஸோ இந்த வ்ளாக் இங்கே முடியுது. இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் கொடுத்து ஆல் கொடுத்துக்கோங்க. பாய்.